கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000 மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடைய அரசியல் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். 59 வயதாகும் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மணிமங்கலம் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர். இவரது பெற்றோர் குப்புசாமி ராசம்மாள். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் மற்றும் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு படித்தவர். ரிசர்வ் வங்கி ஊழியராக பணியை தொடங்கிய செல்வ பெருந்தகை அரசியல் மீதான ஆர்வம் அதிகரித்ததால் அரசியல் பணிகளிலும் ஈடுபட்டார். மற்றொரு புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராகவும் அவ்வப்போது பணிகளை மேற்கொண்டார். பூவை மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சி மூலம் தனது அரசியல் வாழ்க்கையை செல்வ பெருந்தகை தொடங்கினார். பின்னர் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியுடன் சிறிது காலம் கட்சி பணியாற்றிய இவர் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார். விசிகாவில் மாநில அளவிலான பொறுப்புகளிலும் செயல்பட ஆரம்பித்தார். இதனால் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில் விசிகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக விசிகாவிலிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து 2008 முதல் 2010 ஆண்டு வரை மாநில தலைவராக பணியாற்றினார் செல்வ பெருந்தகை. இதையடுத்து காங்கிரஸ் கட்சியில் 13 ஆண்டுகளுக்கு முன்பு இணைந்து பல்வேறு பொறுப்புகளில் செயல்பட்டார். ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி பிரிவு தலைவராக பணியாற்றினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் மூலம் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான இவருக்கு சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக செயலாற்ற வாய்ப்பு கிடைத்தது. தமிழக அரசின் பொது கணக்கு குழு தலைவராகவும் பல்வேறு மாவட்டங்களில் பொது கணக்கு குழு ஆய்வு பணிகளையும் மேற்கொண்டார். கன்னியாகுமரி தொகுதியில் ராகுல்காந்தி ஒற்றுமை நடைபயணத்தை தொடங்கிய போதும், ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு ராகுல் வருகை தந்த போதும் அதன் பொறுப்பு பணிகளை திறம்பட மேற்கொண்டார் செல்வ பெருந்தகை. எம்பி பதவியிலிருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது கருப்பு சட்டை அணிந்து அவருக்கு ஆதரவாக சட்டமன்றம் வெளியே காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் நம்பிக்கைக்குரிய காங்கிரஸ் தலைவர்களின் பட்டியலில் ராகுல்காந்தியின் குட்புக்கில் இவர் இடம்பெற்றார். கடந்த 6 மாதங்களாக மாநில தலைவர் பதவி மாற்றம் தொடர்பான பேச்சுகளின் போது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் பேசி காய்களை நகர்த்தி வந்த செல்வ பெருந்தகை தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000 மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.